ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்கோம். அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆலம்பரை ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் நவாபால் கட்டப்பட்ட ஃபோர்ட். ஸோ இந்த ஃபோர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போகிற வழியில் தான் இருக்குது. பட் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இதுக்கான கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் பைக்கு, கார், பஸ்லேயும் நீங்கள் போகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைக்கு, காரில் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தான் அங்கே பிரேக் எடுத்து ஜாலியாக போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். என்னென்ன இங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஹாய் மக்களே, இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் இருக்கோம். அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆலம்பரை கோட்டைன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த கோட்டை பார்த்திங்கன்னா நல்லா முற்றிலும் வந்து பாலடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பில்டிங் உடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 16th செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோட்டை. அதுக்கப்புறம் இது ஃப்ரெஞ்சு கையில், இங்கிலீஷ் கையில், எல்லா கையிலையும் போயிட்டு ரொம்ப டேமேஜ் நிலைமையில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பீச் வியூவுக்கு அப்படியே பக்கத்து வியூவிலே இருக்குது. ஸோ அதுதான் பீச் வியூவில் செம்ம பாருங்க. இது ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு அந்த கோட்டை இல்லைனாலும், பட் இந்த சீனரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இந்த கோட்டை இல்லைனாலும் இந்த சீனரி பார்க்க செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பீச்சு, அதில் நடுவில் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி நடுவில் போயிட்டு பார்த்துங்களா. நடுவில் ஆகிட்டு ஐலாண்ட் மாதிரி வேறு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்சு. ஸோ இந்த கோட்டை இங்கே இருக்குது முற்றிலும் லைக் என்ன சொல்கிறது, இடிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணா வராதுங்க, கேட்போம். நான் இதுதான் கோட்டையில் வேற எங்கே இருக்கா? இதுதானா? ஓகே, அவர்கிட்டையும் கேட்டாச்சு இதுதானா. பட் பார்க்க செம்மையாக இருக்குங்க இந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன் அந்த கோட்டையோட கற்கள், பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள் அந்த கோட்டையோட கற்கள் செங்கல்லாம் கட்டியிருக்காங்க போல், அதான் நினைக்கிறேன். ஆமாம், செங்கலில் கட்டியிருக்காங்க. இந்த பகுதி ஆழமானது, யாரும் குளிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து போர்டே போட்டிருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக குளிக்க போகிறது கிடையாது, ஏன்னா நமக்கு நீச்சல் தெரியாது தான் உண்மை. ஸோ நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வரோம், பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ நம்ம பைக் அங்கே நின்றுட்டுருக்கு, அதையும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். அப்படி லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்த பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் செம்மையாக இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. தெரிஞ்சுங்களா அந்த கோட்டையோட மதில் வாயில் சுற்றியும் அப்படியே கட்டியிருக்காங்க போல். அதான் லைக் ஒரு போர்ட் மாதிரி, என்ன சொல்கிறது, ஒரு ஹார்பர் மாதிரி இது செயல்பட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கடல் இருக்கிறதுனால வணிகம் நடந்துருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஹார்பர், ஒரு கோர்ட் ரெண்டும் சேர்த்து ஒரு கட்டமைப்பு தான் இது. பட் ஆனால் இது இப்போ வந்து இது இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எனக்கே இப்படி தான் தெரியுது, பார்த்துங்களேன். ஸோ இந்த கோட்டை எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து மிக அருகாமையில் சொல்லணும்னா ஒரு 90 கிலோமீட்டரு. ஆனால் பாண்டிச்சேரியிலேருந்து ரொம்ப பக்கம், 40 கிலோமீட்டரு. ஸோ நீங்கள் யாராவது சென்னையிலேருந்து யாராவது கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது அந்த போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி போகிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை ஒரு பார்த்துட்டு ஒரு விசிட், சும்மா ஒரு ½ hour ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இந்த வெதரில் கூலிங்காக ஒரு பிளேஸ், செம்ம பிளேஸ் இதை பார்க்கலாம். மற்றபடி இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு விசிட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல 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 பிளேஸ். ஏன்னா இங்கே மரம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ நான் போய் போகிறேன், அந்த அந்தாக்கு போகிற பாருங்க. அதிகமான ஆள்லாம் வர மாட்டாங்களா? நீங்கள் வருவாங்களா? இப்படி ரொம்ப டேமேஜாக இருக்குது இது கோட்டை. இது புதுசாக கட்டினது, இதெல்லாம் அப்போ பழசு எல்லாம் முடிச்சுட்டு புதுசாக கட்டியிருக்காங்களா? அதெல்லாம் வந்து பழசு. இது யார் கட்டின கோட்டை தெரியுமா உங்களுக்கு? நவாபு கட்டின கோட்டையா? இந்த கோட்டை இப்போ இருக்கிறதுன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு சரி அப்படின்னு வந்து இப்படி வந்து பார்த்தோம். நிறைய பேர் வராங்க, கூட்டம் வந்து நல்லா பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு பிளேஸ் பார்க்க. ஒன்றும் பயம்லாம் இல்லை இந்த ஏரியாவில, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஒரு லோக்கல் கைடு கிட்ட கேட்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க போல். பட் அதெல்லாம் ரொம்ப பழசு. இது நவாப் காலத்தில் கட்டப்பட்டது. இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெக்கிங் மாதிரியே இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். தைரியமாக போகலாம், ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கல பாருங்கள். இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு உண்மையிலுமே. இந்த இடம் பாருங்களேன், நிறைய குப்பை பார்த்தா தெரியுது, நிறைய பேர் பாட்டில்ஸ் குடிச்சு போட்டிருக்காங்க அங்கங்கே. ஸோ அது தெரியுது, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ இதுலேருந்து கிராஸ் பண்ணி நடந்து போகலாம் அந்த பக்கம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தண்ணியில் கால் வைக்க வேண்டாம், ஒன்று விட்டுறேன், தேவையில்லாத வேலைக்கு தண்ணியில் கால் வைக்கிறது. ஸோ நம்ம ஹெல்மெட் அங்கே லாக் பண்ண மாதிரி வந்துட்டோம். அந்த அண்ணன் நிற்கிறாங்க, ஆனால் அந்த அண்ணனை பார்க்க ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கார். ஸோ எப்பயுமே அவர் வந்து மீனவர் தான் நினைக்கிறேன், அதனால் அவரை நம்பலாம் தைரியமாக. ஸோ அதனால் அவர் அவர்கிட்டே விட்டுட்டு வந்துட்டோம் பொறுப்பை. திரும்பி பார்த்து இருந்தால் நன்றி, நல்லது. ஸோ எனக்கு இந்த பிளேஸ் உங்களுக்கு வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாமா அந்த ஏரியாவில். ஸோ இது வந்து ஒரு சின்ன பீச் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒரு பீச் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பீச். ஆக்சுவலாக இது ஏதோ கனெக்டிங் இருக்குது, இதுவும் உப்பு தண்ணி தான் இல்லை, இது வந்து ஏதோ ஒரு ரிவர் நினைக்கிறேன். நெட்டில் பார்த்து தெரியுது ஒரு ரிவர், இந்த ரிவர் அப்படியே போய்ட்டு அங்கே ஜாயிண்ட் அடிக்குது. இது பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்களேன். பட் இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் திரும்பி சொல்கிறேன், பாண்டிச்சேரி யாரோ போகிறவங்க இருந்தால் இங்கே ஒரு விசிட் போகிற வழியில் தான் இருக்குது. ஒரே லெஃப்ட்டு கட் பண்ணால் போதும், 4 கிலோமீட்டர் உள்ளே வந்து பார்த்துட்டு இந்த சினரியை பாருங்கள், இந்த ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே நம்ம திருப்பி வந்து அந்த பக்கம் போய் பார்க்கல என்ன இருக்குன்னா.